எல்லாத்தையும் வாங்கிட்டு கீழே வாசலுக்கு வந்தோம்னா, கீழே வாசலில் எங்கள் வீடு வந்து பேங்க் காலனி, அங்கே பஸ் வந்துடும். பஸ் ஏறி வந்தோம்னா 8:30 ஆகிடும். அன்றைக்கி வந்து வாக்கிங் போன மாதிரியும் ஆச்சு, நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருளையும் வாங்கின மாதிரி ஆச்சு. இதுக்கு வந்து இடையூறு மாதிரி இந்த லாக்டவுன்லாம் இருந்து பஸ்ஸு விடாமல் மதுரையில் இருக்கிற மாதிரியே ஃபீலிங் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த நேரத்தில் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்த நேரத்தில் இப்போ பஸ்ஸு விட்டாச்சு. நம்ம வந்து நல்லபடியாக பஸ்ஸில் ஏறி சாயங்கால பொழுதாக வந்து வாக்கிங் பண்ணிவிட்டு ஷாப்பிங் பண்ணிவிட்டு வர்றதுக்கு பழைய மதுரை மாதிரி இப்போ ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மதுரையில் இருக்கும்போது பொருட்கள் மட்டும் சீப்பாக கிடைக்கல, நம்ம வந்து பஸ்ஸில் போனோம்னா 12 ரூபாயில் நம்ம மதுரை டவுனுக்கு போயிடலாம். அந்த பஸ் ஃபேர் வந்து ஒன்லி 12 ருபீஸ், இறங்கி திரும்ப வரும்போதும் 12 ருபீஸ். ஸோ 24 ருபீஸ் வந்து எவ்வளோ பேர் மெடிசன்லாம் சாப்பிட்றாங்க, அந்த செலவெல்லாம் இருக்கானா, ஜஸ்ட்டு 24 ருபீஸில் நாம் வந்து ஒரு வாக்கிங் நல்ல பிளேஸு மீனாட்சம்மன் கோவிலை சுற்றி வந்து ஒரு வாக்கிங் போயிட்டு பஸ்ஸில் போயிட்டு பல இதாக கண்ணில் பார்த்துட்டு நம்ம லைஃப்பை வந்து ரொம்ப ஜாய்ஃபுல்லாக நல்ல வழியில் மதுரையில் வந்து செலவழிக்கிறதுக்கு நல்ல ஃபெசிலிட்டி இருக்குது. திரும்ப வந்து நான் வந்து உருளைக்கிழங்கு வறுவலை சொல்கிறேன். உருளைக்கிழங்கு வந்து பீசஸாக வெட்டி ரொம்ப குழையாமல் வேக வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு மிளகுத்தூள் மிளகாத்தூள் போட்டு அதை வந்து எண்ணெயிலே ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டால் சிம்பிளான குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சைட் டிஷ்ஷு. சாம்பார் டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே சாம்பார் வைக்கிற நாளில் சாப்பாடு இறங்குற மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் செய்கிறத பழக்கம். அதையை நான் வந்து இங்கே சொல்கிறேன். தேங்க்யூ.